வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு. அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலை சிறுகனூர் பகுதியிலே ஈவேரா உலகம் என்கின்ற இடத்தினிலே உயரமான ஒரு ஈவேரா சிலையினை அமைப்பதற்கு வீரமணி மற்றும் வீரமணியினுடைய மகன் இவர்கள் இருவருக்கும் நேரிலே சென்று மு.க. ஸ்டாலின் அனுமதியை வழங்கியிருக்கிறார். சிலை அமைப்பதற்கு அனுமதி. வாழ்நாள் முழுக்க ஹிந்து கடவுளை இழிவுபடுத்தி ஹிந்து தெய்வ நம்பிக்கைகளை புண்படுத்தி பிரச்சாரம் செய்தவர், உருவ வழிபாட்டை எதிர்த்தவர், அவருக்கு வந்து ஒரு 95 உயரத்தில் உருவச்சிலை அமைப்பதாக அவர்கள் வந்து இன்றைக்கி திமுக ஆட்சி வந்தவுடனே வீரமணி அங்கே போய் ஒட்டிட்டார். அவருடைய திராவிடர் கழகம், பெரியார், மணியம்மை அறக்கட்டளையிலே ஏராளமான ஊழல், முழுக்க முழுக்க வீரமணி அவருடைய மகன் அன்பு இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அரசுடைமை ஆக்கணும். இது வந்து ஒரு ஆன்மீக பூமி, பெரும்பான்மையான மக்கள் கடவுளை வணங்குகின்ற மக்கள். இந்த மக்களுடைய மனம் புண்படும் வகையிலே ஈவேராவுடைய சிலை இங்கே அமைக்கப்படுவதை இந்து மக்கள் கட்சி எதிர்க்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், வாக்களிக்காதவர்கள், வாக்களித்தவர்கள் எல்லோருக்கும் பொதுவான அரசை நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே இறை நம்பிக்கையுள்ளவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். அதனால் இந்த இறை நம்பிக்கையுள்ளவர்களுடைய மனது புண்படும் வகையிலே இந்த சிலையை வந்து இங்கே அமைப்பது என்பதை இந்து மக்கள் கட்சி எதிர்க்கிறது. அதே மாதிரி செப்டம்பர் 17 சட்டசபையில் வந்து விதியன் 110 கீழே சமூக நீதி நாள் என்று அறிவித்து அன்னைக்கு வந்து எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். ஈவேராக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. ஜாதி வாரி சலுகை வேணும்னு கேட்டவர் ஈவேரா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பட்டியலின மக்களுக்கு விரோதமானவர் ஈவேரா, பிராமண இன வெறுப்பு கொள்கையை விதைத்தவர் ஈவேரா, அதே மாதிரி பெண்களுக்கு கற்பு தேவையில்லை, குடும்ப அமைப்பு முறையை கெடுக்கின்ற அந்த பிரச்சாரத்தை செய்தவர் ஈவேரா, அதே மாதிரி இந்த படித்தவங்கெல்லாம் முட்டாளுக, எனக்கு முட்டாள் தான் வேணும், இந்த படித்தவன் தேவையில்லை அப்படின்னு அவர் எதிர்த்தவர், சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தவர், கருப்பு கொடி ஏற்றினவர், சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினவர் ஈவேரா. அவரை போய் சமூக நீதி காத்த வீரர்னு சொல்லி செப்டம்பர் 17 பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த அவருடைய பிறந்த நாள் வேண்டுமென்றே நரேந்திர மோடியினுடைய அந்த பிறந்த நாளை அதனுடைய மாட்சிமையை சீர்குலைக்கக்கூடிய வண்ணம், நரேந்திர மோடி தான் இப்போ இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றம் ராஜ்யசபை ரெண்டுலேயும் சட்டமாக்கியிருக்கிறார். அவர் தான் சமூக நீதி காத்தவர், ஈவேரா சமூக நீதியை கெடுத்தவர். அந்த நாளை போய் சமூக நீதி நாள் என்று அறிவித்ததை இந்து மக்கள் கட்சி எதிர்க்கிறது. அந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும். அன்றைக்கி வந்து எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். ஈவேரா பேரில் அன்றைக்கி உறுதிமொழி எடுத்துக்கணுமா? இது என்ன நியாயம்? இந்த உறுதிமொழி உத்தரவு, இந்த சமூக நீதி நாள் கொண்டாட்டங்கள் இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். ஈவேரா மணியம்மை அறக்கட்டளை சொத்துக்கள், அது வந்து ஈவேரா வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணித்தான், அவர் எங்கே போனாலும் காசு வாங்கிட்டு தான் போவார். ஈவேரா அவர் வசூல் பண்ணி தான் இந்த அறக்கட்டளையெல்லாம் உருவாக்கியிருக்கிறார். அந்த அறக்கட்டளையே இன்றைக்கி முழுக்க முழுக்க வீரமணியும் வீரமணியினுடைய மகனும் இவங்க மட்டும்தான் அதை வந்து முழுக்க முழுக்க அந்த சொத்துக்களையெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதை அரசுடைமையாக்குங்க, அது நியாயம், அதை அரசுடைமையாக்குங்க. ஈவேரா அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று மு.கருணாநிதி அவர்கள் 1954 சட்டசபையிலே பேசியிருக்கிறார். முரசொலியிலே கார்ட்டூன்கள் போட்டிருக்கிறார்கள். 1944 to 1967 சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எதிராகவும் மு.கருணாநிதி அவர்களுக்கு எதிராகவும் ஈவேரா என்னெல்லாம் பேசினார். அண்ணாதுரை அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் தீக்காவிற்கு எதிராக, ஈவேராவுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் ஆவணங்கள். இப்போ வந்து திடீர்னு யாருடைய தூண்டுதலின் பேரிலேயோ இன்றைக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சிலை அமைக்கிறது, சமூக நீதி நாள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து திமுக கொள்கைகளுக்கே விரோதமானது. திமுக உருவான நோக்கத்தையே ஸ்டாலின் சிதைக்கக்கூடாது. ஆகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் வந்து பரிசீலனை செய்து பெரும்பான்மை இந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழர்களை காட்டுமிராண்டின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி, ஆங்கிலம்தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எனவே அதே மாதிரி இந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் திராவிட இலக்கியம்னு, எங்கே பார்த்தாலும் திராவிடம், அண்ணா, பெரியார், இதை கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது, திராவிடப்படுத்துவது என்பது தமிழர்கள் மீது, தமிழ் மாநிலத்தின் மீது வேண்டுமென்றே ஈவேரா அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏன்னா இங்கே தான் அமையுது,
இதுக்கு வந்து அவங்கெல்லாம் முறையான அனுமதி வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா? இல்லை திமுக ஆட்சி வந்த உடனே ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் முன்னாடி ஈவேரா சிலை வச்ச மாதிரி இப்போ அதே காரியத்தை வந்து இன்றைக்கி வந்து இவங்க செய்ய போகிறாங்களான்னு தெரியல. ஸ்டாலின் இதற்கெல்லாம் பலியாகக்கூடாது, திமுகவினர் இதற்கெல்லாம் பலியாகக்கூடாது. திமுகவில் வந்து 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கிறான், பிள்ளையார் பக்தர்கள் இருக்கிறாங்கிறான். அதனால் வந்து திமுக மனிதரும் புண்படும் இந்த ஈவேரா சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சா. அதனால் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கை புகார் மனு இன்றைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே வழங்கப்படுகிறது. சார், அவங்க இடத்துலையே வச்சாலும் அதுக்கு அனுமதி வாங்கணும் சார். அவங்க இடத்துலையே வச்சாலும் நீங்கள் எங்கே வேணாலும் உயரமான சிலை வைக்க முடியாதுங்க, புரியுதுங்களா? அவங்க இடத்துலையே வச்சாலும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். நீ பிள்ளையார் சிலையை கேட்குறீங்களே, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சுருக்குதா என்னெல்லாம் கேட்குறீங்க பிள்ளையார் சிலையை வச்சா? இதெல்லாம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, நாங்கள் வந்து தீக்காக்காரங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் முடியாது. நாங்கள் எதிர்க்கிறோம் தானே. சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்னா அவர் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோட. ஏன்னா இந்த ஈவேரா வந்து தமிழுக்கு எந்த காலத்திலையுமே முக்கியத்துவம் கொடுத்தவர் கிடையாது. தமிழை அவமானப்படுத்துவது தான் ஈவேராவுடைய வேலை. வேலைக்காரிகிட்ட பேசும்போது கூட இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொன்னவர் ஈவேரா. அவர் வந்து கான்வென்ட் கல்வியை ஆதரித்தவர், கவுன் போட்ட பொம்பளைகளை ஆதரித்தவர் ஈவேரா, புரியுதுங்களா? அவருக்கும் தமிழுக்கு என்ன சொன்ன கண்ணகியை வந்து மோசமாக சொன்னவர், சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தினவர், ஒற்றை முலை திருகி அப்படின்னார். என்ன அதனை பாஸ்பரஸான்னு கேட்டார் ஈவேரா. நம்முடைய கம்பராமாயணத்தை, நம்முடைய சிலப்பதிகாரத்தை, நம்முடைய தேவாரத்தை, திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னார் திருக்குறளை ஈவேரா. இவங்கெல்லாம் அவர் என்னமோ தமிழ் தமிழர் தந்தைன்னு இப்படியெல்லாம் ஏற்றி போற்றி ஒரு வரலாற்று திரிபை அவர்கள் உருவாக்குகிறார்கள். எப்பவுமே அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தயார் பண்ணுறதுல திராவிடர் கழகம் எப்பவுமே எப்படி வந்து என்ன தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் பேடில் இவங்களே எல்லாம் தயார் பண்ணிக்கினாங்க இல்லைங்களா, யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சின்னு. இந்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டெல்லாம் நிறைய தயார் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் வந்து திமுக அரசு துணை போகக்கூடாது. அப்புறம் ஒன்று, வீரமணி ரொம்ப நம்ப வேண்டாம். நம்ம ஐயா கருணாநிதியை கைது பண்ணும்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீரமணி என்ன சொன்னார்? கூப்பிட்டா போக வேண்டியதாங்க, ஏன் மறியல் பண்ணுறேன்னாரு. ஜெயலலிதா உடனடியாக அங்கே ஈவேரா அந்த திடலில் கூப்பிட்டு 5 லட்சம் ரூபா அந்த அம்மா டொனேஷன் கொடுத்த உடனே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னாரு. இப்போ உடனே டக்குன்னு எவன் ஆளுங்கச்சியோ அவங்ககிட்ட போய் இவங்க வந்து காரியம் சாதிச்சு அந்த அறக்கட்டளையில் ஊழல்கள் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க குடும்ப சொத்தாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த வீரமணியினுடைய இந்த இதுக்கு பலியாகக்கூடாது. இந்த சிலை வைப்பதை நாங்கள் பெரும்பான்மை தமிழர்கள் எதிர்க்கின்றோம் என்கின்ற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்.